மற்றும் எனக்கு மேடை பேச்சு ரொம்ப வராதுங்க. சாதாரணமா ஆபீஸ்ல உட்காந்து பேசினா பழக்கம். சாதாரண மூணு நாலு வாட்டி வர வச்சு பேச சொல்லியிருக்காரு. கலோக்கலா பேசினா எதுவும் நினைச்சிட்டாருங்க, தப்பா பேசினாலும் மன்னிச்சுக்கோங்க. ஜோதிடர் மாமனிதர்கள் அனைவருக்கும் மற்றும் இங்க வந்து ஜோதிடர் கருத்துக்களை தெரிந்து கொள்வதற்காக வந்த அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்ப எனக்கு கொடுத்த டாபிக் வந்து குருவு மூன்றாம் என்ன சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் குருவை பத்தின விஷயங்கள் சொல்ல விரும்புறாங்க. குருன்னு பொழுதே ஒரு தன்னலமற்றவர், ஒழுக்கமுடையவங்க அப்படின்னு நிறைய நிறைய கேரக்டர்ஸ் இருக்கு. அவங்க வந்து ஒரு அதிகார பலம் பிளஸ் வந்து பேச்சு பலம், ஒரு பெரிய நிறு இடத்துல வந்து உட்காரணும், பதவி ஹைட் கம்மியா இருக்கனே சூழ் போட்டு சரி. குருவை பத்தி பேசணும்னே மேல உட்கார வச்சுட்டேன். அந்த அளவுக்கு குரு பகவான் எல்லா ஜாதகத்திலயும் வந்து குரு நல்லா இருக்குங்க. பொதுவாக வந்து மாதா பிதா குரு தெய்வம் வாங்க, அம்மா அப்பா அடுத்தபடியே குருவை தான் வந்து சொல்லியிருக்கோம். இதே நியூமராலஜி பிரகாரம் பாக்குறச்சா சூரியன் வந்து ஒன்னு, நம்பர் ரெண்டு வந்து அம்மா சந்திரன், மூணாம் இடம்ன்றது குரு, நம்பர் மூணு வந்து குரு தான் நியூமராலஜில வருது லைன் பிரகாரம். அதுலயும் குரு தான் மூன்றாம் இடத்துல காமிக்கிறது. பிளஸ் வந்து குருவோட காரகத்துவங்கள் பாக்குறச்சா நீங்க எங்க ஒரு குருவர்கள் இருந்துச்சுனாதான் அவங்க என்ன என்ன செய்ய முடியும். பிளஸ் இப்ப ஒரு ஜட்ஜ் ஆகணும்னாலும் நீதிபதி ஆகணும்னாலும் கூட குரு உச்சம், குருவோட இது. இப்ப ஜோசியம் கத்துக்கிறதுனாலும் குருவோட அருள், இப்படி நல்ல நல்ல விஷயங்கள், ஆய கலைகள். அது 64 அதிபதியான புதனுக்கும் ஒரு இப்ப புதன் நல்லா இருந்தாலுமே குரு இருந்தாதான் அதுல அவன் தலைமை பகுதியா இருக்க முடியும். சோ எல்லாமே ஒரு ஹெட் ஆகணும்னாலே குரு வந்து ஆட்சியா உச்சமா அல்லது குரு வந்து பலமாக இருந்துச்சுனாதான் அவங்க ஜாதகத்துல வந்து பிரபலமா வருவாங்க. பிளஸ் வந்து வெறும் மூணாம் எண்ணுனாலே குரு அப்படின்னு சொல்ல முடியாதுங்க. ஏன்னா ஜாதகத்துல வந்து குரு நல்லா இருக்கணும். இப்ப எக்ஸாம்பிள் 14 5 5 நம்பர்னாலே மார்க்கெட்டிங்ல நல்லா வருவாங்கன்னு சொல்லலாம், நல்லா பேச்சாளர் சொல்லலாம். ஆனா 5 நம்பர்ல நிறைய பேர் பிறந்தவங்க வந்து ஊமையா இருக்கலாம். 23 பிறந்தவங்க ரொம்ப பேசவே மாட்டாங்க, திக்கி திக்கி பேசுவாங்க. ஏன்னா கூட கொஞ்சம் வாக்குஸ்தானம் கம்மியா இருந்துச்சுன்னா இது மாதிரி தவற திக்கி திக்கி பேசுற தடங்கள்லாம் வரும். சோ வந்து நம்ம ஜாதகத்துலதான் ஜாதகம் தான் அம்மா, மத்த உட்பிரிவுகள் தான் இந்த நியூமராலஜி கைரேகை இது எல்லாமே. ஏன்னா பிறந்த டைம் வந்து அது நின்று வச்சிருது. சோ அந்த ஜாதகத்துல உங்களுக்கு மூன்றாம் நம்பர் உடையவரா இருந்து ஜாதகத்திலயும் குரு நல்லா இருந்துச்சுன்னா அவங்களோட ஜாதகம் அவங்க நல்ல லெவலுக்கு வர முடியும். யோகங்களை கொடுக்கன்றது ஜோதிட சாஸ்திரம். பிளஸ் வந்து நிறைய பேர் சொல்றாங்க குருவை பத்தின விஷயங்கள். 7 இடம் வந்து கேந்திரபதி தோஷம் வந்துருது. 7 குரு ஆட்சி பெற்றிருந்தாலும் தோஷம் தோஷம் சொல்லுவாங்க. அதாவது 7 இடம்னாலே கலத்திர ஸ்தானத்தை குறிக்கிறது. அது தோஷம்னா ஒண்ணும் கிடையாதுங்க, சந்தோஷத்தான் கொடுக்கும். எப்படின்னா அதாவது 7 இடத்துல இருக்கும்போது நல்ல கணவர், நல்ல மனைவி, ஒழுக்கமான மனைவி, நல்ல குணமுடையவர்ன்றத காமிக்கிறது. பொதுவாக வந்து குருவோட கேரக்டர்ஸ் பார்க்கும்பொழுது தன்னடமற்றவர் சொல்லும்பொழுது எது இதெல்லாம் ஒப்படைலாம்னு பார்க்கும்பொழுது இந்த ஏணி ஊறுகா அப்புறம் இந்த படகு போறோம் இல்லைங்களா அது இதெல்லாமே குருவுக்கு ஒப்படலாம். ஏன்னா இவங்க வந்து கரையேறதை விட மத்தவங்களை கரையேத்தி விட்டுட்டு தன்னடம் இல்லாம ஹாப்பியா நல்லா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கக்கூடிய குணம் இருக்கு. ஏன்னா ஏணி வந்து ஏத்தி விட்டுடும். அதே மாதிரி ஊர்கா வந்து மத்த சாப்பாடு எல்லாம் ஜீர்ணிக்க கூடியது, அது ஜீர்ணமாகாது. அதே மாதிரி படகுன்னு சொல்றோம் இல்லைங்களா அது ஓடமும் கூட ஒரு ஆள் இங்க இருந்து அந்த கதை சேர்த்தி விடுவாரு. சோ அந்த அந்த அளவுக்கு குருவோட தன்னலம் இல்லாத ஒரு விஷயத்துக்காக சொன்னேன். அது பிராமினா பிறந்ததா எல்லாருமே குரு பகம் குருவோட அருள் இருக்குன்னு சொல்றாங்க நிறைய பேரு. அப்படிலாம் இல்ல, எந்த ஜாதியில எந்த இதுல பிறந்தாலுமே ஒவ்வொருத்தரும் குரு தாங்க. ஒழுக்கமா தண்ணி அடிக்காம ஸ்மோக் பண்ணாம மத்த பெண்களை வந்து தவறா பார்க்காம அப்புறம் நல்ல நல்ல கேரக்டர்ஸ் யார் யாருக்கு அது வந்து எஸ்சியா இருக்கலாம், எம்பிசியா இருக்கலாம், எஃப்சி கேரக்டரா கூட இருக்கலாம், அவங்க யாரா இருந்தாலும் நம்ம எப்படி வாழ்றோமோ அதுதான் குரு சரிங்களா. அதே மாதிரி எல்லா சாமியார்கள் குரு ஆயிட்டாங்கன்னு சொல்ல முடியாதுங்க. நீங்க கோயில் கூட போக வேணாம், ஒண்ணும் பண்ண வேணாம், மத்தவங்க துரோகம் பண்ணாம நல்ல விஷயங்களை மட்டும் நினைச்சு அவன் நல்லா இருக்கணும், அவன் நல்லா வரணும், நல்ல மனசு இருந்தாலே குருக்கு உண்டான கரெக்டருங்க அது. அதனாலதான் குரு அதுதான் டீச்சர் சொல்றாங்க இல்லையா, இவங்க டீச்சர் வந்து இப்ப டென்த் ஸ்டாண்டர்ட் என்னைக்குமே டீச்சரா தான் இருப்பாங்க. அவங்க ஸ்டூடெண்ட் வந்து பாத்தியா என் பையன் என்னோட ஸ்டூடெண்ட் வந்து இன்னைக்கு ஐஏஎஸ் ஆயிட்டான்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் சந்தோஷப்படுறவங்க வந்து அந்த குரு தான். இப்ப கூட ஐயா ஒருத்தர் பேசினாரு என்னோட ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தங்களுடைய விஷயங்களை ரொம்ப தன்னலம் இல்லாம ஹாப்பியா அவங்களுக்கு பாக்குறதே வந்து குருவோட நல்ல விஷயங்க. பிளஸ் வந்து மூன்றாம் எண் போடும்பொழுது ஜாதகத்துல மூன்றாம் இடத்தை பிடிக்கிறது. மூன்றாம் இடம்ன்றது எழுத்துத்துறை. இப்ப
எனக்கு எல்லாரும் கொஞ்சம் நிறைய பேர் பழக்கம் வருதுன்னா எழுத்துல நிறைய ஃபேமஸ் ஆயிருக்கேன். காரணம் இப்ப குமுதம் ஸ்நேகித குருபேஜ் படம் எழுதியிருக்கேன், தினத்தந்தில எழுதியிருக்கேன். இந்த எழுத்துல மூலியமா தான் இன்னைக்கு என்ன வந்து ஐயா கூப்பிட்டு நீங்க பேசுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு பிரபலம், வாக்கு பேச்சாலும் பிரபலம் ஆவாங்க. ஒரு சிலர் இவரும் யாருமே பாத்துக்க மாட்டாங்க, அனுராதனம் இவங்க யாரும் கவனிச்சுக்க மாட்டாங்க. ஆனா அந்த எழுத்தால இவங்களை பாக்கணும் பாக்கணும் சொல்லிட்டு ஒரு 10 இயர்ஸ் கழிச்சு போய் பாக்கணும்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் வருது. சோ எழுத்து துறைக்கும் குருவோட பலம் தேவை. பிளஸ் தைரியம், ஒரு போர் வீரர் எந்த ஒரு இடத்துல இருந்தாலும் குரு இல்லாம ஒண்ணும் பண்ண முடியாது. எல்லாத்தையும் இயக்கக்கூடியதே குரு தான். ரொம்ப பிளேட் போட்டு வணக்கம், நன்றி.